வெல்கம் டு சினிமா மேடை. டிவோர்ஸ்க்கு அப்புறமும் நடிகர் நாக சைத்தன்யா, நடிகை சமந்தா ரெண்டு பேருமே சினிமாவில் அவங்களோட முழு கவனம் செலுத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவோட மகன் தான் நாக சைத்தன்யா. இவர் 2009 ரிலீஸ் ஆன ஜோஷ் அப்படின்ற தெலுங்கு படம் மூலமாக தான் டாலிவுட்ல ஹீரோவாக அறிமுகமானார். அதுக்கு பின்னாடி கௌதம் மேனன் இயக்கத்தில் வினை தாண்டி வருவாய படத்தோட தெலுங்கு வெர்ஷனில் இவர் நடித்தார். ஸோ இது ரொம்ப அளவில் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் ஹீரோனாக நடித்த சமந்தாவை தான் நாக சைத்தன்யா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருக்குமே 2017 கல்யாணம் கோலாகலமாக நடந்தது. ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் படங்களில் நடிக்க கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. 4 ஆண்டுகள் மட்டுமே நீடித்த இவங்களோட திருமண உறவு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தண்டு முடிவுக்கு வந்தது. கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் விவகாரத்தை பிரிவதாக அறிவிச்சாங்க. டிவோர்ஸ்க்கு பின்னாடி அவங்க நடிகர் நாக சைத்தன்யா, நடிகை சமந்தா ரெண்டு பேருமே சினிமாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக சமந்தாவோட கெரியர் வந்து டிவோர்ஸ்க்கு அப்புறமேல ரொம்ப அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் இணைய இருப்பதா சில வதந்திகள் பரவி வந்த போதும் அதை ரெண்டு பேருமே அவங்களோட சைட்லேருந்து மறுத்துட்டாங்க. இந்த நிலையில நடிகர் நாக சைத்தன்யா செகண்ட் மேரேஜ் பண்ணுறதா தகவல் வெளியாயிருக்கு. அவர் இந்த தாட்டி வந்து திருமணம் செய்து கொள்ள போகுது. அந்த பெண் வந்துட்டு ஒரு ஹீரோயின் கிடையாதான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அப்படின்னு வந்துட்டு ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியாயிருக்கு. ஆனால் இது குறித்து அஃபிஷியல் நியூஸ் அவரே சீக்கிரம் வெளியிடுவார் அப்படின்னும் தகவல் பரவிட்டு இருக்கு.